கிறைஸ்தலார் சில்ட்ரன், ஒரு நாள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரியா நாட்டின் வழியாக போக வேண்டியிருந்தது. அப்போது அவங்க ஒரு நீண்ட பிரயாணமாக யூதேயா தேசத்தில் இருந்து அவங்க வந்து கலிலேயா தேசத்துக்கு போய்கிட்டு இருந்தனால நடுவில் சமாரியா நாட்டில் சீகார்ன்ற ஊருக்கு வரும்போது அவங்களுக்கு டயர்டாயிருது. டயர்டானவுடனே அங்கே இருக்கிற யாக்கோபுடைய கிணறு அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ ஒரு 6 மணி வேளையாக இருக்கிறது. அப்போ எல்லாருக்கும் பசியாக இருக்குது. உடனே சீஷர்கள் என்ன செய்கிறாங்க, ஊருக்குள்ளே போய் அவங்க போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி போகிறாங்க. அந்த நேரத்தில் ஏசப்பா அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கப்ப ஒரு சமாரிய ஸ்திரீ அந்த இடத்துக்கு வர்றாங்க. இந்த சமாரிய ஸ்திரீ அந்த இடத்துக்கு வந்தவுடனே அவங்க வந்து தண்ணி எடுக்கிறதுக்கு வர்றாங்க. அப்போ ஏசப்பா அவங்கள பார்த்து, நீங்கள் எனக்கு தண்ணி தருவீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் யூதர், நாங்கள் சமாரியர், நீங்கள் எப்படி எங்ககிட்ட கேட்கலாம், நீங்கள் யூதர்கள். ஏன்னா அந்த காலத்தில் யூதர்கள் சமாரியரோட எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்கிற மாட்டாங்க. அதனால் நீங்கள் எப்படி என்கிட்ட தண்ணி கேட்கலான்னு கேட்குறாங்க அவங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நான் யாருன்னு தெரிஞ்சிருந்தா நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம், அது எப்படி நீங்கள் ஜீவ தண்ணீரை கொடுக்க முடியும், உங்ககிட்ட ஒன்றுமே இல்லையே, பாத்திரம் இல்லையே, நீங்கள் எப்படி உங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாங்க, நான் உனக்கு நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் அப்படின்னு. அவங்க எதை மீன் பண்ணி சொல்கிறாங்க, அந்த தண்ணின்றது ரட்சிப்பை குறிக்கிறது. அந்த தண்ணீரை குடிக்கிறவங்களுக்கு மறுபடியும் தாகம் எடுக்காது, நானே ஜீவ தண்ணீர் அப்படின்னு அவங்களுக்கு விளக்குறதுக்காக சொல்கிறாங்க. ஆனால் இந்த அம்மா எப்படி நினச்சிக்கிறாங்க, சாதாரண தண்ணியை தான் ஏசப்பா சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிறாங்க. அந்த தண்ணியை குடிக்கிறவங்களுக்கு மறுபடி தாகம் உண்டாகாதுன்னு சொன்னோடனே அவங்களுக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு அந்த சமாரிய பெண்ணுக்கு. அப்போனா அந்த தண்ணியை எங்களுக்கு கொடுங்க, நான் திரும்பி வந்து இப்படி இந்த கிணத்துலேருந்து நான் தண்ணி எடுக்க தேவையில்லாமல் இருக்கும்ல அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வைக்கிறாரு, அவங்களுடைய இருதயத்தை மாற்றணும்னு ஆண்டவர் நினைக்கிறாரு. அவங்கள கடவுளுக்கு நேராக மாற்றணும், அவங்கள வந்து ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரியாக மாற்றணும்னு இந்த இடத்துல ஆண்டவர் அவங்களோட இடைப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவங்க லைஃப்பை பற்றி பேசுகிறாங்க. நீங்கள் போய் உங்கள் கணவரை கூட்டிகிட்டு வாங்கன்றாங்க. அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு கணவரே இல்லை. ஏன்னா ஆண்டவர் உடனே அந்த ரீசனை அவரே சொல்கிறாரு, நீங்கள் பாவ வாழ்க்கையில் இருக்கீங்க, அதனால் இப்போ நீங்கள் இருக்கிறது உங்கள் கணவர் இல்லை, அதை உள்ளபடி சொன்னீங்க. அவங்கள குற்றப்படுத்தாமல் அவங்க உண்மை சொன்னாங்கன்றதை மட்டும் ஆண்டவர் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய ஆத்மா ஆண்டவருக்கு ப்ரெஷியஸாக இருந்துச்சு. அவங்க பாவின்னு ஆண்டவர் ஒதுக்கி தள்ளலை. அவங்க பாவியாக இருந்தால் கூட ஆண்டவருடைய அன்புக்குள்ளே அவங்க வரணும், அவங்களும் 4 பேருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணும், அவங்க ஒரு திருந்தின வாழ்க்கை வாழணும் அப்படின்றதுல தான் ஆண்டவர் பர்டிகுலராக இருந்தாங்க. ஏன்னா கர்த்தருடைய பார்வையில் யாருமே சின்னவங்க, அவங்களுக்கு வந்து ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இல்லாதவங்க அப்படின்னே கிடையாது. யாருமே கெட்டவங்க, பாவம் பண்ணவங்க, ஒதுக்கப்பட்டவங்க, வேண்டாம் அப்படின்னு யாரையுமே ஆண்டவர் புறம்பே தழுகிறதில்ல. அதை தான் பவுல் கூட என்ன சொல்கிறாரு, பிரதான பாவினா என்ன ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என்னையும் ஊழியம் பண்ண வைக்கிறாரு. அப்போ நம்ம எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் அதை ஆண்டவர் பார்க்குறதில்ல. நம்ம எப்படி ஆண்டவர்கிட்ட உண்மையாக இருக்கிறோம், நம்ம இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்குறோமா அப்படின்றத பார்த்து ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து அநேகருக்கு நம்மளை ஆசீர்வாதமாக வைப்பார். இப்போது இந்த சமாரிய பெண் ஆண்டவர் தன்னை அங்கீகரிக்கிறார்னு புரிஞ்சோடனே தன்னுடைய டவுட்ஸை கேட்குறாங்க. நம்ம எங்கேயும் பிதாவை தொழுது கொள்ளலான்னு பைபிளில் போட்டிருக்கே, ஆனால் எருசலேமில் இருக்கிற தேவாலயத்தில் தான் பணிந்து கொள்ளணும்னு சொல்கிறாங்களே, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த மலையில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் தேவனை தொழுது கொள்ளக்கூடிய காலம் வரப்போகுது. இங்கே தான் தொழுது கொள்ளணும்னு இல்லை, எல்லா இடத்துலையும் எங்கே வந்து உண்மையாக ஆண்டவரை தேடுறோமோ, உண்மையும் உத்தமமாக இருக்கிறவங்களுடைய இருதயத்தில் ஆண்டவர் வாசம் பண்ணுவார். அவங்க எங்கேருந்து தொழுது கொண்டாலும் அவங்கள ஆசீர்வதிப்பார்னு சொல்கிறாங்க. இப்போ கூட நம்ம லாக்டவுன் பீரியடில் நம்ம வீட்டிலேருந்து ஆண்டவரை தொழுது கொண்டுகிட்டு இருக்கோம். இப்போ நம்மளோட ஆண்டவர் இருக்காரா, கண்டிப்பாக இருக்கிறாரு. எங்கே ஆவியோடும் உண்மையோடும் அவரை தேடுறோமோ அந்த இடத்துல ஆண்டவர் கண்டிப்பாக இருப்பார்.
இப்படி ஆண்டவர் அவங்கள அங்கீகரித்து அவங்களோட மேலான காரியத்தை பேசினோடனே அவங்க குடத்தை அங்கேயே வச்சுட்டு ஊருக்குள்ளே ஓடி போகிறாங்க. ஓடி போய் எல்லார்ட்டையும் சொல்கிறாங்க, என்னுடைய வாழ்க்கையை பற்றி ஒருத்தர் சொன்னார், அவர் கிறிஸ்து தானா, வந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய மிஷினரியாக மாறிட்டாங்க அவங்க. ஏசப்பாட்டை கொஞ்ச நேரம் பேசுனதில் அவங்க இருதயம் முழுவதும் மாறி அவங்க பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதத்தை அநேகர் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ஊருக்குள்ளே ஓடி போய் அவங்க தண்ணி எடுக்கணும்னு வந்தாங்க. அதெல்லாம் மாறி ஊரில் இருக்கிற எல்லாரையும் கூட்டிகிட்டு வராங்க, எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஏசப்பாக்கிட்ட வந்து எல்லாரும் பேசினவுடனே ஆண்டவர் சொல்கிற ஆண்டவர் அவங்கக்கிட்ட மேலான காரியங்களை பேசுகிறாரு, அவங்களுக்கு அநேக காரியங்களை வேத வசனங்களை எடுத்து உரைக்கிறாரு. எல்லாம் சொன்னவுடனே அந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறாங்க, நீ சொன்னதுனால இல்லை, நாங்களே பார்த்ததுனால நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மக்களுடைய ஆர்வத்தை பார்த்து மேலும் இரண்டு நாள் ஆண்டவர் அந்த ஊரில் தங்கியிருக்கிறார். தங்கியிருந்து தேவனுடைய மேலான ரகசியங்களை, ரட்சிப்பின் மேன்மையை அந்த ஜனங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்கிறார். எடுத்து சொல்லி அவங்கள ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்துகிறார். இந்த வழி நடத்துதலுக்கு யார் காரணமாக இருந்தது? அந்த சமாரிய பெண். நம்ம கூட நம்ம தேவையில்லாதவங்க, நம்ம வேஸ்ட்டு, நம்ம ஒன்றும் இல்லை, நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினைக்கக்கூடாது. என்றைக்கு நம்மளை ஆண்டவரோட நம்மளுடைய உறவு நல்லா இருக்குதோ அன்னைக்கு என்ன செய்யணும், அடுத்தவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணும் அப்படின்ற எண்ணத்துக்குள்ளே உடனே வரணும். அநேகர ஆண்டவருக்குள்ளே வழி நடத்துகிற பிள்ளைங்களாக நம்ம இருக்கணும். இப்போ கூட இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம், ஒரு சின்ன ஒரு கம்பாரிசன் பார்க்க போகிறோம். ரெண்டு பேர், நிக்கோதேமு, சமாரிய பெண், இந்த ரெண்டு பேருமே ஆண்டவரை சந்தித்தவங்க. நிக்கோதேமுன்றவர் யூதர், இவங்க வந்து ஒரு சமாரிய பெண். அவர் ஒரு ஆண், இவங்க ஒரு பெண். அவர் நல்லா படிச்சிருந்தவர், இவங்க படிப்பறியாதவங்க. அவர் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் மேன், ஒரு சொசைட்டியில் நல்ல மனுஷர். அவர் இவங்க வந்து பாவியான மனுஷின்னு சொல்லப்பட்டவங்க. அவர் வந்து நல்ல வெல்த்தியாக இருந்தார், நிறைய நல்ல பணத்தோடு இருந்தார். ஆனால் இவங்க ஏழையாக புறம்பே தள்ளப்பட்டவங்களாக இருந்தாங்க. ஆனால் இந்த ரெண்டு பேருமே ஆண்டவரை சந்தித்தாங்க, ஆண்டவரை தனிமையில் சந்தித்தாங்க. ஆண்டவர் அவங்களுக்குன்னு நேரம் செலவழித்தார். எதுக்காக? அவங்கள ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும்னு. ஆண்டவருக்கு பெரியவங்க, சின்னவங்க, பணக்காரவங்க, ஏழைங்க அப்படின்ற வித்தியாசமே கிடையாது. யாராக இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறவராக இருக்கிறார். நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் நம்மளை நேசிக்கிற ஒரு தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பெற்றிருக்கிறோம். சரியா? இப்போ அந்த கம்பாரிசனை பாருங்கள். ரெண்டு பேரும் இயேசு கிறிஸ்துவோட பேசினாங்க, ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசினாங்க, ரெண்டு பேரும் தண்ணீரை பற்றி பேசினாங்க. அவர் ஞானஸ்நானத்தை பற்றி பேசினார், இவங்க ஜீவ தண்ணீரை பற்றி இவங்களுக்கு விளக்கி சொல்லப்பட்டது. ரெண்டு பேரும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர்னு ஏற்றுக்கொண்டாங்க. இவர் இயேசு கிறிஸ்து, இவர் கிறிஸ்து அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டாங்க. முதல்ல அவங்க ரெண்டு பேருமே ஆண்டவரை புரிந்து கொள்ளலை. ஆனால் இறுதியில் ரெண்டு பேருமே என்ன செஞ்சாங்க, ஆண்டவரை அருமையாக புரிந்து கொண்டாங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த 6 மணி நேரத்தில் களைத்தவராய், சோர்வடைந்தவராய் அந்த கிணற்றின் அருகில் உட்கார்ந்துருந்தாங்க. ஆனால் தனக்கு கிடைக்கப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு ஏழை பெண் அங்கே வரும்பொழுது ஆண்டவரை பற்றி, பிதாவை பற்றி, அவருடைய மகத்துவங்களை பற்றி, எப்படி தொழுது கொள்ளலான்றதை பற்றி, எப்படி பாவத்திலேருந்து விடுதலை ஆக்கப்படலான்றத அவங்களுக்கு அருமையாக விளக்கி சொன்னாங்க. நான் வந்து டயர்டாக இருக்கேன், நான் வந்து இவங்க கூட பேசக்கூடாது அப்படின்ற எண்ணங்கள்லாம் உங்ககிட்ட இல்லை. என்னென்னலாம் ஏசப்பா செஞ்சாங்க, அவங்க அந்த கரெக்டான அப்பாயின்மெண்ட்டை கீப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த யூதர் சமாரியர் அப்படின்ற பேரியரை பிரேக் பண்ணாங்க. அடுத்தது இவங்க தன்னைய லோவாக நினச்சிட்டு இருந்தாங்க, ஆனால் அப்படி இல்லை, நீ போய் சுவிசேஷத்தை அறிவி அப்படி சொல்லி சொன்னாங்க. ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனாக அவங்களுக்குள்ளே உண்டாக்குனாங்க. நம்மளும் கூட ஏசப்பாக்கு பிரியமானவங்களாக இருந்தோம்னா நம்மளையும் பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் பயன்படுத்துவாங்க. நீங்கள் சின்ன பிள்ளை, நான் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கேன், என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் உண்மையாக உத்தமமாக ஆண்டவரை பின்பற்றும் பொழுது உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவரை பற்றி நீங்கள் சொல்லலாம். நிறையா பேரை ஏசப்பாக்கிட்ட வழி நடத்தலாம். நீங்கள் நம்ம சின்ன பிள்ளைங்க, நம்மளால் முடியாதுன்றதை நினைக்கவே கூடாது. உங்களால் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வருவார். நம்ம ஜெபிப்போமா?
முடியுமா? ஏசப்பா, எங்கள் சின்ன இருதயத்தை உங்களிடத்துல கொடுக்குறோம். நாங்கள் உண்மையும் உத்தமமாய் உண்மை பின்பற்றுகிறோம். நாங்கள் உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக என்றும் வாழ எங்களுக்கு உதவி செஞ்சுருங்க. அநேகருக்கு உங்களுடைய அன்பை பகிர்ற பிள்ளைங்களாக, உண்மையும் உத்தமமாய் உழைக்கிற பிள்ளைங்களாக நாங்கள் இருக்க, உம்முடைய சமூகத்தில் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தரணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.